முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாதுகாப்பு, மக்களை வந்து அச்சம் இல்லாமல் வாக்களிக்கலாம், அதுக்கான பதட்டமான வாக்கு. ஒட்டப்பிடாரம் அசம்பிளி பை எலெக்ஷன் சம்மந்தமான இன்றைக்கி நாமினேஷன் கடைசி நாள். அதுக்கு இங்கே தாலுகா ஆஃபீஸு சுற்றி பாதலில் எல்லாமே ஒரு ஏடிஎஸ்பி, 9 டிஎஸ்பிஸ் அதே மாதிரி சுமார் 450 ஸ்ட்ரென்த்து இங்கே போட்டிருக்கோம். இன்றைக்கி கடைசி நாள், எல்லா கட்சி கூட, ஆனால் ரெமைனிங் கட்சி எல்லா கட்சி கூட இன்றைக்கி நாமினேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேம்பெயினிங் பர்பஸில் கூட நெக்ஸ்ட்டு 17th வரை நமக்கு 17th சாயந்தரம் 6 மணி வரை கேம்பெயினிங் இருக்கும். அந்த கேம்பெயினிங் சம்மந்தமான கூட நம்ம எல்லா வில்லேஜஸில் கூட எல்லா போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் கூட நம்ம ஆல்ரெடி நேற்று ஸ்ட்ரென்த் டிப்ளை பண்ணிட்டோம். நம்ம சுமார் 700 போலீஸ் பர்சனலில் நம்ம ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் 4 செக்டார், 5 செக்டார், 6 செக்டாரை டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செக்டாருக்கு எஸ்ஐ தலைமையிலோ இன்ஸ்பெக்டர் தலைமையிலோ டீம்ஸ் போட்டிருக்கோம். அவங்க கேம்பெயினிங் எல்லாமே கூட பார்ப்பாங்க, கேம்பெயினிங்கில் எந்த இஷ்யூஸ் இல்லாமல். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் 3 கம்பெனி இன்றைக்கி நமக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சுமார் ஒரு 270-300 ஸ்ட்ரென்த் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட நம்ம இந்த ஃப்ரீ எலெக்ஷன் பீரியட், எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளைங் ஸ்குவாடு, ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீமு, அதே மாதிரி செக் போஸ்ட்டுக்கு அவங்க அலாட் பண்ணிவிட்டு நம்ம மெயினாக முக்கியமான இந்த பணம் டிஸ்ட்ரிபியூஷனு, அதே மாதிரி கிஃப்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனு, இதெல்லாமல் கூட தடை பண்ணணுக்கு அந்த ஸ்ட்ரென்த்னுக்கெல்லாம் நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி செக் போஸ்ட்டுக்கு எல்லாமே கூட கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த அசம்பிளி சம்மந்தமான நம்ம பூத் எல்லாமும் சுமார் 70-71 பூத்ஸ், ஆனால் வல்னரபுள் லொக்கேஷன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அங்கே சிஏபிஎஃப் ஸ்ட்ரென்த் நம்ம எலெக்ஷன் நாள், எலெக்ஷன் முன்னாடி நாள், எலெக்ஷன் நாள் கொடுக்க முடியும். நமக்கு இந்த ஒட்டப்பிடாரம் பை எலெக்ஷன் சம்மந்தமான 132 லொக்கேஷன்ஸ் இருக்குது நமக்கு, 132 லொக்கேஷன்ஸு, 257 பூத்ஸு. இந்த 132 லொக்கேஷன்ஸில் நம்ம 71 லொக்கேஷன்ஸு நம்ம வல்னரபுளாக காமிச்சிட்டு அங்கே வல்னரபுள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அங்கே சிஏஎஸ்எஃப் ஸ்ட்ரென்த் நம்ம அங்கே கொடுக்க முடியும். மக்களுக்கு இப்போ எந்த ஒரு லேண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லைன்னா வேறு ஏதாவது கேம்பெயினிங்கில் இஷ்யூ, பணம் டிஸ்ட்ரிபியூஷனோ ப்ரிவெண்ட் பண்ணணுக்கு எல்லா முயற்சிகளும் நம்ம எடுத்துட்டோம். இது நம்ம மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து கூட நமக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனும் நம்ம வந்தாச்சு டிஸ்ட்ரிக்ட் மொத்தம். அப்பிலிருந்து கூட நம்ம ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் சுமார் 900 பேஷன்ஸ், நம்ம டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் கூட சுமார் 900 பேஷன்ஸ் நம்ம முன்னே ப்ரிவென்டிவ் அரெஸ்ட், ப்ரிவென்டிவ் செக்ஷன்ஸில் நம்ம பவுண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அதாவது சப்கல்ட்ரு முன்னாடி, ஆர்டிஓஸ் முன்னாடி பவுண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அவங்க யாரென்னா வயலேஷன் பண்ணால் இமீடியட்டாக நம்ம பவுண்ட் ஓவன் கூட பண்ணுறாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு நம்ம பவுண்ட் ஓவர் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வயலேஷன் பண்ணிட்டாருன்னா ரிமைனிங் பீரியட் இல்லாமல் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க. அது பவுண்ட் ஓவன் நம்ம பண்ணாங்க. அதுக்கு கூட ஒரு ஆள் ஆல்ரெடி பவுண்ட் டவுன் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி நாளைக்கு கூட ஒரு ஆள் வயலேட் பண்ணிட்டார், அவங்களும் கூட நம்ம பவுண்ட் டவுன் பண்ண முடியும்.